இது யார் சொல்கிறாங்களோ தெரியாது, எத்தனை பேர்த்துக்கு தெரியுமோ தெரியாது. இது உயர்ந்த வார்த்தைகள், அதாவது செலவே இல்லாத வாங்கிக்கிறது தான் மகன்கள் யோகிகள் ஞானிகள்லாம் துணிமணி இல்லாத தெரிகிறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க, யார்கிட்டையும் எதையும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே இருக்குது, அவங்களுக்கு வேண்டியது அந்த ஆகாய நேரம். இங்கே வேணாலும் நடக்க ஆகாயத்தை யாராலையும் அசைக்க முடியாது. ஏற்கனவே 7 தலைமுறை பண்ணிகிட்ருக்குறோம். இதுக்கு மீதி எங்கள் பொண்ணு இந்த 8வது தலைமுறை அது முறைப்படி படித்து அனுபவம் படிப்பு இதெல்லாம் சேர்த்து நாங்கள் உயர்ந்த மருந்துகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போகும்போது வீட்டை விட்டு புறப்படும் போது ஒரு என்ன ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ நான் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா இது ஒரு ஆசை, துணிகளாக மாற்றி தயாராகிறது ஒரு ஆசை, புறப்படும் போது ஒரு ஆசை, கோயிலுக்குள்ளே பூந்துட்டோம் அப்போது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அப்புறம் அங்கே உச்சவரம்பு நடக்கும், மணியெல்லாம் ஜோராடிக்கும், விதவிதமான நாத சுரங்கள்லாம் அடிக்கும், கற்பூரம் காட்டுவாங்க, கடவுள் தெரியும், எல்லாம் ஆத்தம். அப்போ வந்து உயர்ந்த எண்ணத்துக்கு போகும் நமக்கு, அது உங்களுக்கு வந்து சிந்திக்க தெரியும். அதே மாதிரி எல்லாரும் நம்ம வந்து சிந்தனைகள் உயர்ந்த சிந்தனைக்கு வர வைக்கணும். நம்ம வேலைக்கு போக, படிப்பை போக, வேலைக்கு போக, மீதி நேரத்தில் தனிமையில் இருக்கும்போது அந்த சிந்தனை அங்கே கொண்டு போனால் உயர்ந்த மனிதன். அது ரொம்ப இதெல்லாம் மகான்கள் யோகிகள் செய்கிறது. எல்லாருமும் மகான்கள் யோகிகள்லாம் அறத்துணியோட சுற்றிட்டு இருப்பாங்க. வெயில் அடித்தா என்ன, காற்றடிச்சா என்ன, சடம் இருந்தால் ஈ உகாந்தா என்ன, இப்படி தெரிவாங்க. அவங்க எல்லாரும் அவங்களுடைய சிந்தனை கோயிலுக்குள்ள கருவறையில் முக்கியமான உச்சவரம்பு தசநாதங்கள் ஒழிக்குன்னு சொல்லுவாங்க சில கோயில்களில். தசநாதம்னா 10 விதமான சத்தத்தை உள்ள எழுப்பி அப்போ கற்பூர தீபம் காட்டுவாங்க. அப்போ மனுஷனுக்கு அப்படியே புல்லரிச்சு போயிடும், அப்போ ஏற்பட்ட சூழ்நிலையை உருவாக்குவாங்க. ஏன்னா படி இது ஆன்மீகத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு அதை கொண்டாந்து நுழைச்சி இப்படி தான் அப்படின்னு சொல்லாமல் ஒரு சக்தி ஊட்டுறாங்க. அந்த மாதிரி சிந்தனை அவங்க வர வச்சு எல்லாருமே அவங்களுக்கு வந்து உயர்ந்த நேரம் தான். நேரங்கிறது அப்பு பிருதிவு வாயு தேய்வு ஆகாயம் பஞ்சபூத நமச்சிவாயன்னு சொல்லுவாங்க. இதில் உயர்ந்த நேரம் நாளையும் உயர்ந்த நேரம் ஆகாயம்தான். இந்த ஆகாயங்கிறது நம்ம சாமி கும்பிடும் போது முழுசும் ஒப்படைச்சு விட்டு கும்பிட்றோம் இல்லையா, அதுதான் ஆகாய நேரம். அதை அடிக்கடி நம்ம வந்து ரொம்ப செலவு பண்ணி விலைக்கு செலவு பண்ணி தான் போய் அதை வாங்கிக்கிறோம். அதாவது செலவே இல்லாத வாங்கிக்கிறது தான் மகன்கள் யோகிகள் ஞானிகள்லாம் துணிமணி இல்லாத தெரிகிறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க, யார்கிட்டையும் எதையும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே இருக்குது, அவங்களுக்கு வேண்டியது அந்த ஆகாய நேரம். இது யார் சொல்கிறாங்களோ தெரியாது, எத்தனை பேர்த்துக்கு தெரியுமோ தெரியாது. இது உயர்ந்த வார்த்தைகள், இதை வந்து உள்ளே கொண்டாந்து நம்ம ரத்தத்தில் நுழைக்கணும். இதுதான், இது இளம் வயசுலேயே இந்த ரத்தத்தில் நுழைச்சா தொழிலையும் பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும், வருமானத்தையும் பண்ணி எல்லாமே பார்க்கணும். இந்த உயர்ந்த நேரத்தை கொண்டாந்து நுழைச்சா அவனுக்கு பிறந்த குழந்தைங்க அதோட அதிகமாக அதை வந்து இன்றைக்கி விதை போட்டால் ஒரு விதை போடுறோம், 100 காய் காய்க்குது. அவன் கொஞ்சோண்டு ஆன்மீகத்தை உள்ளே நுழைக்கிறாங்க, அதுக்கு வளர்கிற வாரிசுங்களுக்கு 1000 மடங்கு வளருது. அந்த மாதிரி அவங்க வந்து வளர 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 தனிமையாகவே இருப்பாங்க சிந்தனை. அவங்கள தனிச்சே கொண்டு போவோம் இயற்கை. ஏன்னா உயர்ந்த நேரத்தில் அவன் மைண்டு பூரா ரத்தம் பூரா உயர்ந்த நேரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும். இதுதான் அவன் வாழ்க்கைக்காக தான் உழைப்பாங்க, மற்றவங்களுக்காக தான் உழைப்பாங்க. மீதி எல்லாம் அவங்க எண்ணங்கள் பூரா எங்கேயோ ஆகாயத்தில் இருக்கும். ஆகாயம் என்பது உயர்ந்த நேரம், எதுக்கும் அழிவில்லை. கீழே பூகம்பம் ஏற்படும், தீ வனம் பிடிச்சிக்கிட்டு எரியும், கடலில் கொந்தளிக்கும், எது வேணாலும் எங்கே வேணாலும் நடக்கும். ஆகாயத்தை யாராலையும் அசைக்க முடியாது. அப்போ உயர்ந்த நேரம் ஆகாயங்கிறது, ஆகாயங்கிறது உயர்ந்த நேரம். நம்ம வந்து தெய்வீகமான எண்ணங்கள் கொண்டு போய் சேர்த்துறது உயர்ந்தது. வணக்கம். நம்ம எப்படி தேடுறது, ஆமாம், எப்படி திடமாக வச்சுக்கிறது, அதுக்கான மருந்து இருக்கான்னு கேட்க வந்தோம். ஆனா ஆன்மீகத்தை பத்தி நல்லா தெளிவாக சொன்னீங்க, அதுக்கான ஒரு பதிவு, இந்த பதிவுல அது தனியா ஒரு பார்ட்டா வந்திருக்கு. இத நம்ம நீங்க சொன்னதுக்கும் நான் இங்க இருந்து நான் கேட்டதுக்கும் ரொம்பவே நன்றி. அது மட்டும் இல்லாம இது நிறைய பேர் இத பத்தி சொல்லியிருக்காங்களான்னு தெரியல, இத பத்தி இப்ப பாத்துருப்பாங்க, பார்த்தவங்களுக்கு தெரியும். மீண்டும் ஒரு அடுத்த பதிவு சந்திப்போம்.